வெல்கம் டு கவர் டேக். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து 10 வருடங்களுக்கு பிறகு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த தகவலை நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 50,500 முதல் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு யார் வந்து அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, தகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் எஸ்டிசி, எம்டிசி, விழுப்புரம் கோட்டத்தில் நீங்களாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்வதாக அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களாக பணியாற்ற 812 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இவர்கள் ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் ஒரு சேர செயல்பட வேண்டும். அதன்படி கும்பகோணம் கோட்டத்திற்கு 174 பேரும், சேலத்தில் கோட்டத்தில் 254 பேரும் தேர்வு செய்யப்பட இருக்கின்றனர். இதே போன்று கோவை கோட்டத்தில் 60 பேரும், மதுரை கோட்டத்தில் 136 பேரும், நெல்லை கோட்டத்தில் 188 பேரும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அரசாணை கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்திர ரெட்டி வெளியிட்டுள்ளார். அதன் பிறகு கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல்சி தமிழ் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், கனரக வாகனம், இயக்க உரிமை, ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும், 18 மாதங்களுக்கு முன்பு அனுபவம் தேவை, நடத்துனர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு கூடுதல் தகுதிகள், தமிழ்நாட்டில் செல்லுபடியாகும் பப்ளிக் சர்வீஸ் பேட்ச், முதலுதவி பேசிக் கோர்ஸ் சான்றிதழ், 160 சென்டிமீட்டர் குறையாமல் உயரம் இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் எடை 50 கேஜி இருக்க வேண்டும், நல்ல கண் பார்வை மற்றும் பிற உடல் குறைபாடுகள் இல்லாமல் இருத்தல் வேண்டும். சம்பளம் ₹17,000 முதல் ₹56,200 வரை வயது வரம்பு. ஓட்டுநர் நடத்துனர் உரிமங்கள் வேலைவாய்ப்பத்தில் முன்னுரிமை போன்ற விஷயங்கள் தேர்வில் கணக்கில் கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.